துருட்சாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யச்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினொன்று ஒன்பது 2024 குருதி வருடம் ஆவணி மாதம் 26 புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. இரவு 7:22 பின்பு நவமி திதி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் கேட்டை. மாலை 6:07 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகால மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் எதிர்த்து தேவையில்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் வாராவிட்டாலும் மனம் சோராமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அதியோக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். அதாவது எவ்வளவோ தானம் செய்கிறோம், எவ்வளவோ தர்மங்கள் செய்கிறோம், எவ்வளவோ சந்நிதானம் போகிறோம் அப்படிங்கிறத விட நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகழ் வேண்டும் என்பதற்காக தடம் மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆதி கேசவ பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சேர்ந்தவங்க தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய நாள். அதாவது உங்களுடைய அடக்கமான அல்லது அன்பான அல்லது பக்குவமான நடைமுறைகள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்க முடியும். குடும்பத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். கணிதவியல் சம்பந்தப்பட்ட வானவியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத முயற்சிக்கு தடைபடாத வெற்றி உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அலங்கார லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய மனசில் நினைச்ச மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தேவையில்லாத நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இஷ்டப்பட்டு பத்திரிகை நடத்தி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்த உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டகரமான பிரபல்யமான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவி செய்த உள்ளங்களை உதாசீனப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க சிக்கல் நவநீதேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும், அல்லது அடமான வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்க முடியும். துணிக்கடை வச்சிருக்கவங்களுக்கு துணிவு அதிகரிக்கும். அதன் காரணமாக ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கவிழி கவிழியாக பணம் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்த்தியான முயற்சிகளுக்கு தொடர்ச்சியான வளர்ச்சி உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நாகா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் சேரக்கூடிய நாள். அதாவது தான தர்ம விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு தாக்கங்கள் மேலோகும். பெட்ரோல் சம்பந்தப்பட்ட, டீசல் சம்பந்தப்பட்ட, சமையல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு, வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச கற்பனையும் அப்பட்டமான ஒப்பனையும் பலன் தாராது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த உன்னதமான சிறப்புகள் பொறுப்புகளாக கிடைக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களின் உழைப்பும் பெண்களின் சிரிப்பும் மகத்தானது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். எதிர்பாராத திருப்பு முனைகளும் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய பிரபல்யங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாடிக்கையான வாழ்க்கையில் வேடிக்கையான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சட்டைநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளையும் துறை தெரிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது கல்வித்துறையில் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ச்சியான நேரத்திலும் புகழ்ச்சியான நேரத்திலும் வளர்ச்சி பாதையை வகுத்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள். அதாவது தகுதிக்கு மிகுதியான நட்புகள் கிடைக்கும். பாக்கியவான்களுடைய சந்திப்பு கிடைக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான ஒரு அமைப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடங்கள் வீழ்ந்தவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அஷ்வருத லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்புகள் விலகக்கூடிய நாள். அதாவது வீண் வம்பு வழக்குகள் விலகக்கூடிய நாளாகவும், நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய நாளாகவும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏராளமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் என்ற உள்ளமும் சினம் என்ற கோபமும் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் பணம் என்ற செல்வம் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சுமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள். அதாவது வியாபாரத்தில் தந்திரம், அதே மாதிரி தொழில் ரீதியானவையில் மிகப்பெரிய சிந்தனை, இருக்கிற தொழிலில் புதுமையான செயல்பாடுகளை கடைபிடித்து பெருமையான சூழல்களை சந்திக்க முடியும். வங்கி துறையில் உள்ளவங்க, வங்கி மேலாளராக உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து என்ற விஷயத்தில் பித்து பிடிக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க உத்வாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம்.